புதுச்சேரி ராஜ்நிவாசில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களின் உதயநாள் விழா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் கவர்னர் தமிழிசை அதாவது ஏன் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு யார்னாலையும் எனக்கு பாதுகாப்பற்ற நிலைமை வராது அதனால நான் வந்து இது நான் இப்ப சொல்லல அது சில பேரோட கோரிக்கைனால அப்படி இப்படின்லாம் பத்திரிகையில வருது நான் வந்து வந்த உடனேயே மூணு அடுக்கு பாதுகாப்பு இருந்தது வந்த உடனேயே மூணடுக்கு பாதுகாப்பு மத்திய பாதுகாப்பு படையெல்லாம் உடனே நான் கிளம்ப சொல்லிட்டேன் ஒரே ஒரு அடுக்கு பாதுகாப்பு இருந்தது இதை வந்து நான் முதல்லையே இதை வந்து ரிமூவ் பண்ண சொன்னேன் எடுக்க சொல்லிட்டேன் ஆனால் நம்மளோட காவல்துறை அதிகாரிகள் இல்லை இதில் வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப நாளாக நான் ஒரு நாலஞ்சு வாட்டி கோரிக்கை வச்சுட்டேன் இந்த வாட்டி நான் சொல்லிட்டேன் இல்லை பொதுமக்களுக்கு அந்த சாலை சொந்தமானது என்ன நானே சின்ன வயசாக இருக்கும்போது வந்து ராஜ்நிவாஸில் முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஸோ அது வந்து மக்களுக்கு அந்த உரிமை இருக்கணும் அதனால் நான் பாதுகாப்பு அற்ற நிலைமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பை பார்த்துக்கொள்வார்கள் ஆனால் நான் வைக்கிற கோரிக்கை நம்ம அண்ணன்க எதிர்கட்சியில் உள்ள அண்ணன்கள் எல்லோரும் தம்பிங்க எல்லாரும் பாதுகாப்பு பேரிகார்டை எடுங்க எடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களால் எந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடக்கக்கூடாது எதுனாலுமே உங்களுக்கு பிரச்சனைனா நேராக வாங்க பேசுங்க எல்லாம் செய்யலாம் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக குண்டு கண்டு போட்டுறாதுங்க பேிகார்டு இல்லைன்றதுக்காக பெட்ரோல் குண்டை கொண்டாந்து போட்டுறாதுங்க அது அதை பற்றி நாம் பயப்பட போகிறதில்ல ஆனாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு ராஜ்நிவாஸ் இருக்கணும் நான் ஒரு சாதாரண மனுஷி தான் அதனால் எல்லாரோடு இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் அமைச்சர் பெருமக்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் துணைநிலை ஆளுநர் இந்த இணைப்பு சரியாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து இதில் எங்கே குறை இருந்தாலும் அதை நம்ம சரி செய்து கொள்ளலாம் முதலமைச்சருக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம் அதிகாரிகள்னால எனக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் சரி செய்யப்பட்டு மாநிலத்தில் மக்கள் பலனடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்